இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன். 100 கிராம் பயத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 தக்காளி, பெரிய பல்லாரி 2 நீட்டு சைஸ்ல கட் பண்ணிருக்கேன், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கேன், குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இனி நம்ம எப்படி செய்ய போறோங்கறத வீடியோல பார்ப்போம். 100 கிராம் பயத்தம்பருப்பு கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திப்போம். பயத்தம்பருப்புல 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். நமக்கு பயத்தம்பருப்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி 3 கட் பண்ணது போடுறேன். 2 பல்லாரி, 5 பச்சை மிளகாய். 1/2 மணி நேரம் கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்ப இடையில திறந்து பாத்துக்கலாம். அப்படி தண்ணி கம்மியா இருந்தாலும் மறுபடியும் ஊத்தி நம்ம ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்ப மூடி வச்சிருவோம், 1/2 ஹவரா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு 1/2 ஹவரா கொதிச்சிட்டு இருந்தது. பருப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்போம். இந்த அளவுக்கு நமக்கு லைட்டா பருப்பு தெரியும் போது நம்ம மிளகாய்த்தூள் போட்டா நல்லா இருக்கும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா தரதரப்பா இருக்கும். இப்ப நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால காரம் இருக்கும். குழம்பு மிளகாய் பொடி, நமக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். ஆனா கீரை கூட்டுக்கும் போது லைட்டான காரம் தான் இருக்கும். நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ண பிறகு கொதிக்க விடுவோம். இது ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மிளகாய்த்தூள் வாட போகும். இப்ப எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு ஜீரகம் உளுந்து போட்டு ஆட் பண்ணிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். வெங்காயத்தூள் கொஞ்சம், பெருஞ்சீரகம் நிக்க வச்சிருக்கேன், சோம்புன்னு சொல்லுவாங்க, சோம்பு கொஞ்சம், பூண்டு தட்டி நசுக்கி வச்சிருக்கேன், பெரிய பல்லாரி 1 ஹீட் நீட்டா கட் பண்ணிருக்கேன். இப்ப தாளிச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்ல வாசமா இருக்கும். நல்லா தாளிச்சு ஊத்தினோடனே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தாளிச்சு ஊத்தினதுமே நம்ம கீரை ஆட் பண்ணலாம். கீரை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ஏன்னா கீரை வந்து உங்களுக்கு செவந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படியே அந்த பச்சையா இருக்கும் போது இறக்குனாதான் நல்லா இருக்கும் வாசமா சாப்பிடறதுக்கு. இப்ப நம்ம கீரையை போட்டதுமே கொஞ்சம் நம்ம தட்டி வச்ச பூண்டை குழம்புல போடும்போது நல்ல வாசமா இருக்கும். கீரையும் பூண்டும் ஆட் பண்ணதும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். கீரை போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்புக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. கீரை ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கீரை நம்ம கொதிச்சு இறக்கின உடனே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போடாம வச்சாதான் அந்த கிரீன் கலர் மாறாம இருக்கும். இல்லன்னா அந்த கீரையோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதுதான். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணாம பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. இப்போ இந்த குழம்பு ஆறுனதுமே கொஞ்சம் கெட்டியாயிடும். நல்லா டேஸ்டியா நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.